Hi friends, welcome to Excel Festive. In the video, we will see how VLOOKUP HLOOKUP use the VLOOKUP HLOOKUP. Okay, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஃபார்முலா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுற ஃபார்முலா இது VLOOKUP HLOOKUP எப்படி சேர்த்து யூஸ் பண்ணுறதுண்டு சரியா இங்கே பாருங்கள் ஒரு டேபிள் கீழே கொடுத்துருக்கேன் இப்போ இந்த சேல்ஸ் 2019க்கு அடுத்து இந்த ஃபோர் நம்பர் எப்படி வருதுங்கிறத நான் HLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சரியா அது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கடா இந்த மஹேந்திராவுடைய சேல்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் VLOOKUP HLOOKUP சேர்த்து யூஸ் பண்ணி சேல்ஸ் 2018ல் எவ்வளோ சேல் ஆகிருக்குங்கிறத நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க VLOOKUP HLOOKUP சேர்த்து யூஸ் பண்ணி சரியா இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம HLOOKUP எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா அதுக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ண அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணேன்டா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணுறேன் சரியா இன்செர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் டம்மி நம்பர் கொடுக்குறாங்க 1, 2, 3 இந்த சீக்வென்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன் சரியா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா ஒரு ஒரு சேல் வந்து எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத நம்ம HLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் HLOOKUPங்கிறது ஹரிசாண்டல் லுக்கப் இது வந்து ஹரிசாண்டலாக லுக்கப் பண்ணு சரியா VLOOKUPங்கிறது வெர்டிக்கல் லுக்கப் இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு HLOOKUP கொடுத்து இப்போ நம்ம லுக்கப் வேல்யூ வந்து சேல்ஸ் 2019 அதை கொடுத்துருக்கேன் கமா அது எங்கே லுக்கப் பண்ணணுங்கிறத ஹரிசாண்டல் லுக்கப் இங்கே பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் சரியா ஃபஸ்ட் இந்த கம்பெனி சேல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது வந்து ரோ 1 அதுக்கு கீழே உள்ளது ரோ 2 சரியா இப்போ நான் அந்த செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்து இப்போ நமக்கு எந்த ரோ இண்டெக்ஸ் நம்பர் வேணும்னு கேட்டிருக்கு அப்போ செகண்ட் ரோவில் தான் நம்ம அந்த டம்மி நம்பர் கொடுத்துருக்கோம் அதனால் நான் 2 கொடுக்குறேன் சரியா 2 அப்புறம் கமா கொடுத்து ஃபால்ஸ் கொடுத்துடுறோம் இப்போ க்ளோஸ் பேரந்தீசிஸ் கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம்டா சேல்ஸ் 2019 வந்து எந்த பொசிஷனில் இருக்குதோ அது நமக்கு ஹரிசாண்டல் லுக்கப் மூலமாக நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த நம்பரை ஆட்டோமேட்டிக்காக அது பிக் பண்ணி நமக்கு இது அவுட்புட்டாக கொடுத்துரும் சரி அங்கே பாருங்கள் சேல்ஸ் 2019ங்கிறது ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது அதனால் நமக்கு 4 ஆன்சர் வந்திருக்கு இப்போ நான் மாற்றுறாத உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி மாற்றிக்கலாம் இது வந்து நான் டேட்டா வெலிடேஷன் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல சரியா இப்போ நான் 2018 கொடுத்தோடனே பாருங்கள் 3 வந்துருச்சு ஆன்சர் இந்த டேட்டா வெலிடேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதுவரை பார்க்கலைன்னா அந்த லிங்கையும் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கிறங்க சரியா இப்போ நம்ம இது சேல்ஸ் பார்ப்போம் எப்படி VLOOKUP HLOOKUP சேர்த்து யூஸ் பண்ண போகிறோன்னு இங்கே பார்ப்போம் சரியா இப்போ இங்கே பாருங்கள் மஹேந்திராங்கிறது இருக்குது அதில் சேல்ஸ் 2019ங்கிறது தேர்ட் காலத்தில் இருக்குது சரியா இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஈக்குவல் டு VLOOKUP சரியா VLOOKUP கொடுத்து ஓப்பன் பேரந்தீசிஸ் கொடுத்துக்கிறேங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த மஹேந்திரா இந்த கம்பெனி இருக்குல்ல அதை நான் செலக்ட் பண்ணுறேன் இதை என்னுடைய லுக்கப் வேல்யூ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் கமா எந்த டேபிளில் இந்த லுக்கப் வேல்யூ ஃபைன் பண்ணுங்கிறத டேபிளை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் சரியா இதுதான் டேபிள் அரே இதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன் கமா இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும் அது நம்ம டைரெக்டாக கொடுக்காமல் அதை HLOOKUP ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே தான் HLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் சரியா ரெண்டையும் சேர்த்து இணைக்க போகிறோம் அதுக்கு ஃபார்முலா HLOOKUP கொடுத்து ஓப்பன் பேரந்தீசிஸ் கொடுத்துக்கிறங்க கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ வந்து இங்கே இருக்குல்ல சேல்ஸ் 2018 இருக்குல்ல அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கமா அது எந்த இடத்துல டேபிள் அரே சர்ச் பண்ணணுங்கிறத நான் செலக்ட் பண்ணுற பாருங்கள் அந்த கம்பெனிலேருந்து கொடுத்து ஹரிசாண்டல் லுக்கப் வந்து நான் ஜஸ்ட் ரெண்டு ரோ மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சரியா இப்போ இந்த ரெண்டு ரோ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்து எனக்கு செகண்ட் ரோவில் சேல்ஸ் 2018 எங்கே இருக்கோ அந்த நம்பர் கரஸ்பாண்டிங் நம்பர் எனக்கு வேணும் அப்போ தான் நம்ம என்ன செய்யணும் நம்பர் 2 கொடுக்கணும் செகண்ட் ரோங்கிறனால செகண்ட் ரோவில் இது ஹரிசாண்டல் லுக்கப் பண்ணுது சரியா HLOOKUP அப்போ நான் செகண்டுன்னு கொடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் 2 கொடுக்கணும் இந்த இடத்துல சரியா கொடுத்துட்டு கமா கொடுத்து இப்போ ஃபால்ஸ் கொடுக்குறேன் ஃபால்ஸ் கொடுத்து க்ளோஸ் பேரந்தீசிஸ் கொடுத்துட்டோம்டா HLOOKUP ஃபார்முலா வந்து இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு சரியா இன்னும் நம்ம VLOOKUP வந்து க்ளோஸ் பண்ணலை அப்போ என்ன செய்யணும் கமா கொடுத்து இப்போ ஃபால்ஸ்னு கொடுக்கணும் இப்போ VLOOKUP நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் ஃபால்ஸ் கொடுத்து இப்போ க்ளோஸ் பேரந்தீசிஸ் கொடுக்குறேன் கொடுத்துட்ட உடனே பாருங்கள் என்ட்ரு அடித்த உடனேயே நம்ம என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு தேவையான அவுட்புட்டு வந்துருச்சு பாருங்கள் 999 இதுதான் சேல்ஸ் மஹேந்திராவுடைய சேலு 2018ல் எவ்வளவு சேல் ஆகிருக்கோ அது நமக்கு அவுட்புட் மூலம் இந்த அவுட்புட் இது VLOOKUP HLOOKUP யூஸ் பண்ணி நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நான் கம்பெனியை சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள் டேட்டா வெலிடேஷன் அப்ளை பண்ணியிருக்கனால கேப் ஜெமினின்னு வச்சுருக்கேன் அதுடைய சேலு 2018ல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது பற்றியலாம் பாருங்கள் இப்போ அதே இதை நான் இயரை மாற்றுறேன் பாருங்கள் இந்த இடத்துல
ஸோ நான் எனக்கு தேவையானது 2020 வைக்கிறேன், சேல் 2020 வச்சு விடுறேன். கேப் ஜெமினி கம்பெனி வந்து சேல் 2020 எவ்வளோ சேல் ஆயிருக்கோ பாருங்கள், அது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பெனியை இங்குள்ளே மாற்றிக்கிறலாம். இப்போ நான் ஜைலாக்குங்கிற கம்பெனி வச்சுருக்கேன், அதுடைய சேல் வந்து 2020 எவ்வளோ ஆயிருக்கோ அதுடைய அது வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. எப்படி? விலுக்கப் வித் ஹச் லுக்கப் ஃபார்முலா சேர்த்து யூஸ் பண்ணதுனால. இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்போ மாற்றுறேன், சேஞ்ச் பண்ண அது நமக்கு எந்த கம்பெனிக்கு எந்த இயரில் சேலோ அது கரஸ்பாண்டிங் சேல் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ இன் த நெக்ஸ்ட் வண்டர்ஃபுல் வீடியோ.